இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து நம்மை அழைக்கின்றார். ஊதாரி மைந்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிபட்டு நொந்து எல்லாவற்றையும் இழந்திருந்த வேளையிலே அறிவு தெளிவு பெற்று தான் செய்த தவறையெல்லாம் நினைத்து மனம் வருந்தி மீண்டுமாய் தன்னுடைய தந்தையிடத்திலே வந்தபொழுது அந்த தந்தையானவர் எப்படி அந்த மகனை அரவணைத்து அவருக்கு விலை உயர்ந்த அணிகலன்களை கொடுத்து மரியாதை செலுத்தி விருந்து கொடுத்து வரவேற்றாரோ, அதுபோல நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வரவேற்கக்கூடியவராயிருக்கிறார். நாம் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இதோ உடல் நோயினால் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் இரு கரத்தையும் விரித்தவாறு, என்னிடத்தில் வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே என்று சொல்லி நம்மை அரவணைக்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எல்லாம் இதோ இவருக்கு தண்டனை கிடைத்து விட்டது, இவர் செய்த தவறுக்கு இந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்முடைய அன்பு தந்தை, அவர் நம்முடைய அன்பு தாய். மற்றவர்கள் போல நம்மிடத்தில் அவர் குற்றம் காண்பது கிடையாது. மாறாக தன்னுடைய பரிவினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் நம்மை அப்படியே அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். என் மகனே என் மகளே ஏன் இப்படி செய்தாய் என்று கூட கேட்க மாட்டார். அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ மனித பலவீனத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறு செய்திருக்கலாம். இப்பொழுது ஏதோ ஒரு நிலையிலே நாம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கலாம், மனபாரத்தோடு மனசுமையோடு இருக்கலாம். என்னுடைய குடும்பத்திலே நான் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இந்த ஒரு தவறை கட்டி கொண்டேனே, இதோ நான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் செய்த தவறுக்கு இது தேவைதான் என்று நமக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சியை கூட நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு தலைவன் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்க முடியும்? என் அன்பிற்குரியவர்களே, நாமே பல நேரங்களிலே இதோ என்னுடைய அன்பு பிள்ளைகள், நான் அன்பாய் வளர்த்த பிள்ளைகள் இப்படியாய் அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனி இவர்களிடத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்று நாம் கோபப்படுகிறோம். நாம் பெற்ற பிள்ளைகள், நாம் வளர்த்த பிள்ளைகள்,
அவர்கள் நாம் விரும்பியது போது விரும்பியபடி வாழாத நிலையில நமக்கே கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. பல நேரங்களில் அவர்களிடத்தில் அன்பாய் பேசக்கூட நமக்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. இது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோராக, உடன் பிறந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு காலத்தில் அன்போடு உரையாடி உறவாடி ஒன்றாய் இருந்தவர்கள்தான் இப்பொழுது ஏதோ ஒரு நிலையிலே நாம் பிளவுபட்டு பிரிந்து வெறுப்போடு கோபத்தோடு பேசாமல் இருக்கிறோம். நாமே அப்படி அன்போடு இருந்தவர்களே நமக்கு எதிராய் செயல்பட்டு விட்டார்கள் என்று வெறுக்கிற பொழுது நம் ஆண்டவரை பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். நாம் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறோம், என்னிடத்தில் வாருங்கள் அன்பு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர். நாம் மனிதர்களை ஒதுக்குவது போல அவர் ஒருபொழுதும் ஒதுக்குவதில்லை. நாம் சக மனிதர்களிடத்திலே கோபப்படுவது போல ஆண்டவர் நம்மிடத்திலே கோபப்படுவதில்லை. ஒரு குழந்தையை ஒரு தாய் அரவணைப்பது போல நம் ஆண்டவர் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எனவே என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே வருவோம். நாமும் நம் ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களாய், வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாக, அந்த சோர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். ஏன் இப்படி செய்தீர்கள், ஏன் அதை செய்தீர்கள், இதனால் தான் அதை என்று நீதி நியாயம் பேசுவதை விட அன்பான வார்த்தைகளை சொல்லி மனம் உடைந்து போனவர்களுக்கு ஆறுதலாயிருங்கள். சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வந்த ஆண்டவர், நோயாளர்களுக்கு நலமளிக்க வந்த ஆண்டவர், பாவிகளை தேடி அவர்களை மீட்க வந்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தது போல, அவர் பணி செய்தது போல எல்லாருக்கும் ஆறுதலை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு, சோர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். நாமும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் அன்பின் இருப்பிடமாயிருப்போம். இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடையாக கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் காணும்படியாய் செய்தவரே நன்றி. கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. அற்புதமாக அதிசயமாக நீர் எங்களை பாதுகாத்ததோடு எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து எங்களை வழி நடத்தியிருக்கிறே நன்றி. இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, இதோ எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். எது சரியானது எது தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தூய ஆவியானவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளரவும், உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும், அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழவும் நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆறுதலாக இருக்கவும், நாங்கள் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் நோயாளர்களை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயை குறித்து பயந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவரே அவர்களுக்கு நீரே ஆறுதலை தாரும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. உம்மால் கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அன்போழக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆண்டவரே நீர்தாமே என்னாலும் எங்களை வழிநடத்துங்கள். வீட்டின் தலைவராயிருந்தீர்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே தாயும் தந்தையுமாய் இருக்கிறேன், நல்ல ஆயனாய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆசீர்வதிப்பீராக.
நாங்கள் ஜெபிக்கும் பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உமீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் எங்களை வளர்த்தெடுப்பீராக. எந்த தீய எண்ணங்களும் தீய போதை பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நெருங்காதபடியாய் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த விபத்தும் எங்களை அண்டாதபடியாய் நீர் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழிநடத்துவீராக. இதோ அந்த நேரத்தில் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே, அவர்கள் அத்துணை பேரையும் உம்முடைய திருமுக ஒளியினால் நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டிற்கு வரக்கூட தேவையில்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அந்த நூற்றுவர் தலைவரை போல ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையினால் ஆசீர்வதியும், உடைய வசனத்தினால் எங்களை தேற்றும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த நபர்களுடைய ஆன்மை இளைப்பாறுதலுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசத்தை பொருட்டு, ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு நீர் மீட்பை தருவீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானம் என்னாலும் தங்கி இருப்பதாக. நோய் நொடியின்றி எல்லா பிள்ளைகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ ஆண்டவரே நீரே அருளால் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.